கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise be to the holy name of the Lord. இந்த கன்வென்ஷன்டே இரண்டாம் நாள் மாலை வேளையிலும் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We greet and wish you all in the name of the Lord Jesus Christ, all those who have gathered in the second evening of this convention. இந்த மாலை வேளையில் நம்முடைய தியானத்துக்காக மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7:14-15 வாசிப்போம். For our meditation this evening, let us turn our Bibles to prophetical book of Micah, chapter 7, verses 14 and 15. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். With thy rod, the flock of thine heritage which dwell solitarily in the wood, in the midst of Carmel, let them feed in Bashan and Gilead as in the days of old. According to the days of thy coming out of the land of Egypt will I shew unto him marvelous things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise be to the holy name of the Lord. இங்கு தீர்க்கதரிசி எகிப்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல அதிசயங்களை உங்களை காண பண்ணுவேன் என்று சொல்கிறார். Here the prophet says, according to the days of thy coming out of the land of Egypt will I show unto him marvelous things. தேவ ஜனத்துக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை இதுவாக தான் இருக்கிறது. This is the word of God unto the people of God today. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். According to the days of thy coming out of the land of Egypt I will show you marvelous things. இதற்கு முன்பதாக மேலே உள்ள வசனத்தில் 14 அங்கு சில காரியங்களை சொல்லுகிறார். And before that in the 14th verse he speaks about few things. இந்த ஜனங்கள் கர்மேலில் அவர்கள் வாசம் பண்ணுகிறார்கள். And this people dwelleth in Carmel. அவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிறார்கள். And they dwell alone. அவர்கள் வனவாசம் பண்ணுகிறார்கள். And they dwell in the wood. அவர்கள் மந்தைக்குள் காணப்படுகிறார்கள். And they are inside the flock. அவர்கள் மேய்ப்பன்றே கோலின் கீழ் நடத்தப்படுகிறார்கள். And they are led under the rod of the shepherd. இந்த அனுபவங்கள் யாருக்கு உண்டோ கர்த்தர் அவர்களுக்கு அதிசயத்தை காண பண்ணுகிறார். Those who have these experiences and to them the Lord show marvelous things. எரிமியாவிலே எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல அதிசயத்தை காண பண்ணுவேன். Beloved ones, the Lord says, according to the days of thy coming out of the land of Egypt I will show unto you marvelous things. இன்றைக்கு அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். On what day they started out of Egypt? இன்றைக்கு அவர்கள் பஸ்கா வை ஆசரித்து அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தங்கள் வீட்டு நிலைக்கால்களிலும் மேல்ச்சட்டத்திலும் பூசினார்களோ அன்றைக்குதான் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். The day on which they kept Passover, the day on which they placed and sprinkled the blood of the lamb of Paschal lamb upon the posts and lintels of their house, on that day the Lord made them to get out of Egypt. இதுவரையிலும் இஸ்ரவேல் ஜனங்களை விடவே மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்த பார்வோன் அன்றைக்கு அவர்களை துரிதமாக அனுப்பினான். Pharaoh, who was not at all relieving or delivering this people, now he says let them go out, he is chasing them. அவர்களை அடிமைப்படுத்தியிருந்த அந்த வல்லமை அன்றைக்கு அவர்களை விட்டு விலகி போனது. The power which was making them to be found as a slave get rid of them. அந்த எகிப்தில் அவர்கள் இருக்க முடியாதபடிக்கு எகிப்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். That they could not remain in Egypt, they were chased away from Egypt on that day. பார்வோனும் அவனை சேர்ந்தவர்களும் விளங்கிக் கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். Pharaoh and all the men together with him understood these things. இவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்தால் அது நமக்கு தான் ஆபத்து. If we work against them it will be a danger to us. அருமையான தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் உன்னை தனக்கென்று தெரிந்து கொண்டார். Beloved child of God, God hath chosen you for him. எகிப்தில் அவர்கள் இருக்கும் போதே கர்த்தர் சொல்லுகிறார் இவர்கள் என் ஜனம், என் சேனை என்று சொல்லுகிறார். Even when they were in the land of Egypt the Lord called them as his people and his host. அவர்கள் எகிப்தில் காணப்பட்ட போதே கர்த்தர் சொன்னார் என் ஜனம், என் சேனை என்று சொன்னார். Even when they were in the land of Egypt the Lord called his people as his own people and his own host. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய பிள்ளைதான், கர்த்தருடைய சேனைதான், ஆனால்
இந்தக்கு ஏதோ ஒரு வல்லமையினால் நீ பிடிக்கப்பட்டிருக்கிறாய். Beloved children of God, you are the people of God, you are the host of God, but you are entangled by some other power. அந்த வல்லமை உன்னை ஆண்டுகொண்டிருக்கிறது. That power has dominion over you. அந்த வல்லமை உன்னை பல விதத்திலும் நெருக்கிக் கொண்டிருக்கிறது. And that power afflicts you in many ways. வாழ்க்கையே கசந்து போகக்கூடிய அளவுக்கு நீ பல விதத்திலும் நெருக்கப்படுகிறாய். That your life may become bitter, you are afflicted in many various ways. ஆனால் தேவனுடைய பிள்ளைதான். But you are the child of God. கர்த்தருக்காக யுத்தத்தை செய்யும்படியாய் கர்த்தருடைய சேனைதான். You are the host of God to do the battle of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கென்று வேர் பிரிக்கப்பட்டவன். Beloved child of God, you are severed for God. கர்த்தர் உன்னை தன்னுடைய சேனையாக தெரிந்து கொண்டார். God has chosen you as his host. உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். God says only through you he is able to do perform many great things. ஆகினால் உன்னை விடுதலையாக்குவது அவருடைய வேலையாக இருக்கிறது. Therefore it is his job to deliver you. ஆகினால் அவர் உன்னை எப்படியெல்லாம் விடுதலையாக்குகிறார். Therefore how and all you he is delivering you. உன்னை அடிமைப்படுத்துகிற சத்துரு உன்னிமித்த வேதனை அடைகிறார். And the enemy who is persecuting you or who is afflicting you is going to be tormented because of you. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துகிற ஒரு நேரம் இதுவாக இருக்கிறது. And this is going to be the time in which the Lord is going to exalt his people. ஆகினால் தேவ ஜனங்கள் விடுதலை அனுபவிக்கத்தான் வேண்டும். Therefore the people of God should have to enjoy the deliverance. தேவ ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை காணத்தான் வேண்டும். Therefore the children of God, the people of God should have to see marvelous things in their lives. ஆகினால் எகிப்தில் புறப்பட்ட நாளில் என்ன நடந்தது? Therefore the day that they were started out of Egypt, what happened there? அவர்கள் எல்லாரும் துரத்தி விடப்பட்டார்கள். They were chased away from Egypt. எகிப்திலிருந்து அவர்கள் துரத்தி விடப்பட்டார்கள். They were all chased and ran away from Egypt. அவர்கள் வெள்ளியோடும் பொன்னும் அங்கிருந்து புறப்பட்டு வந்தார்கள். And right from Egypt they started out of the Egypt with silver and gold. அருமையாவே அவர்களை தேவன் வழிநடத்த ஆரம்பித்தார். Beloved ones, the Lord God started to lead them. தேவன் தான் அவர்களை வழிநடத்தினார். It is only God led them. தேவன் அவர்களை கொண்டு போன பாதை எல்லாம் ஆச்சரியமான பாதை. All the paths God was taking them through was marvelous. அந்த பாதையை மனித அறிவிலே விளங்கிக் கொள்ள முடியவில்லை. All those paths cannot be discerned by the knowledge of man. ஆனாலும் தேவன் அவருடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்து கொண்டே இருக்கிறார். Nevertheless the Lord God performed many wonders in their lives. தேவன் நடத்தி கொண்டு வந்த பாதையில் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு சிவந்த சமுத்திர தண்டையில் வந்தார்கள். And they cannot press forward in the path in which they were traversed, they were led by the Lord, there was a Red Sea in between. முன்னேறி போக முடியாதபடிக்கு சிவந்த சமுத்திரம் குறுக்கே இருக்கிறது. Red Sea was in between, in the midst, that they could not move on. பின்பக்கம் திரும்பி பார்த்தால் பார்வோனும் அவருடைய சேனையும் இவர்கள் தொடர்ந்து வருகிறார்கள். And when they turned back they could see Pharaoh with his host were pursuing them. அன்றைக்கு அவர்கள் கலங்கினார்கள். On that day they were troubled. மோசே இடத்தில் முறையிட்டார்கள். They started to murmur against Moses. எகிப்தில் பிரேதக்குடி இல்லை என்றாய், எங்களை இங்கு சாக பண்ண முடியாய், கொண்டு வந்தா என்றெல்லாம் கேட்டார்கள். And they asked questions unto Moses, whether you have brought us here that we didn't have any sepulchres there in Egypt. மோசே தேவ சமூகத்தில் போய் அழுதான். Moses went up into the presence of God and he cried and wept. அவன் தேவ சமூகத்தில் போய் அழுதான். He wept in the presence of the Lord. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார். Lord spake unto Moses like this. நீ ஜனங்களை முன்னோக்கி போக சொல் என்று சொன்னார். You ask your people to press on. அருமையாவே தமிழில் புறப்பட்டு போங்கள் என்று அவன் சொன்னான். In Tamil he said start from this place. ஆனால் ஆங்கிலத்தில் முன்னோக்கி, go forward, முன்னோக்கி போங்கள் என்று தான் சொன்னான். But in English it is written go forward. அருமையாவே அங்கு சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. And beloved ones, there is a Red Sea before them. எப்படி முன்னேறி போக முடியும்? How can they press on? ஆனால் அவர்கள் கேள்வி கேட்கவில்லை. But they did not question. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். They obeyed the word of God. அருமையாவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால். Beloved ones, since they obeyed the word of God, பரிசுத்த ஆவியானவர் அங்கு கிரியை செய்ய ஆரம்பித்தார். The Holy Spirit started to work in the midst of them. ஆகினால் சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. Therefore the Red Sea was divided into two. சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது ஆவியானுடைய ஒரு கிரியையாக இருக்கிறது. The Red Sea was divided into two, that itself was the work of the Spirit of God. ஆகினால் தான் யாத்திராகமம் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் படிக்கும்போது, that is why when we read in Exodus chapter 15 and verse 8, அவருடைய நாசியின் சுவாசத்தினால் ஜலம்
ரெண்டாகப் பிரிந்து குயிலாக நின்றது என்று வாசிக்கிறோம். And we read like this that the waters were gathered together with the blast of thy nostrils. ஆகினால் தேவனுடைய ஆவி அங்கு கிரியை செய்தபோது, Therefore when the spirit of God started to work there, ஆண்டவருடைய ஆவி அங்கு கிரியை செய்தபோது, When the spirit of God started to work in the midst of them, அந்த தண்ணீர் ரெண்டாகப் பிரிந்தது. The waters were divided into two. அருமையாவே தேவன் அதிசயத்தை காணப்பண்ணினார். Beloved ones, the Lord showed them marvelous things. கேள்வி கேட்காமல் அவர்கள் கீழ்ப்படிந்தபோது, When they obeyed without questioning. அருமையாவே தேவன் அவருடைய வாழ்க்கையில் அதிசயத்தை காணப்பண்ணினார். Beloved ones, the Lord performed and showed marvelous things unto them. பின் தொடர்ந்து வந்த அந்த பார்வோனுடைய சேனை அந்த சிவந்த சமுத்திரத்தில் அழிக்கப்பட்டது. The host of Pharaoh which were following them, which were pursuing them, were destroyed in the Red Sea. அருமையானவே இதெல்லாம் நாம் மேன்மையான சத்தியங்கள் இவைகள் ஒவ்வொன்றிலும் நாம் படிக்கிறோம். And out of all these things we understand very great deep truth. எகிப்தில் ஆசரித்த அந்த பஸ்கா என்று சொல்லுகிறது அருமையாவே கிறிஸ்துவின் மரணத்துக்கு கல்வாரி மரணத்துக்கு அது ஒப்பாக இருக்கிறது. The Passover that they kept in the land of Egypt can be compared to the cross, the death upon the cross of Calvary. நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Our Paschal lamb is our Lord Jesus Christ. நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Our Paschal lamb is the Lord Jesus Christ. ஆகினால் இயேசு நமக்காக நமக்கு விடுதலை தரும்படியாக கல்வாரியில் அடிக்கப்பட்டார். Therefore Jesus Christ was slain upon the cross of Calvary that we may be delivered. அருமையாவே இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிக்க கூடியவராக இருக்கிறார். Beloved ones, the Lord Jesus is able to forgive our sins. அவர் அதிசயத்தை காணப்படுகிற தேவன். He is the Lord God who is able to show us marvelous things. அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ இந்த இடத்தில் எப்பேற்பட்ட பாவத்தோ செய்து நீ ஒரு பாவியாக ஒரு குற்ற உணர்வோடு இங்கு காணப்படலாம். Beloved one, you may have come here, might have done many great mistakes and made great sins. With an accusation you might have come here. என்னுடைய இந்த வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகாதா என்று நீ அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். You may be in a miserable state. You may be crying whether I will not be delivered or whether I will not be changed from my state. உன்னை இந்த நிலவரத்திலிருந்து தூக்கி எடுக்கும்படியாகவே கர்த்தராகிய இயேசு கல்வாரியை தேடி போனார். Jesus Christ came in search of the cross of Calvary that you and I may be set free. அந்த கல்வாரி மரணத்தை இயேசு தேடி போனார். And the Lord Jesus Christ went in search of the death upon the cross of Calvary. ஒரு முறை லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் படிக்கும்போது, அந்த ஊரில் உள்ள செங்குத்தான மலையிலிருந்து அவரை தலையிலாக தள்ளிவிட்டு சாகடிக்கலாம் என்று எண்ணினார்கள். In Luke chapter 4, and they planned that they may take Jesus to a summit of a hill and they can make Jesus to fall down from the hill. ஆனால் இயேசு அவர்கள் நடுவிலிருந்து விலகி போனார். But Jesus Christ went away from that place. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 29-30 வசனங்களில் நாம் இதை வாசிக்கிறோம். About that we read in Luke chapter 4 verses 29 and 30. ஏனென்றால் அந்த மரணத்தின் மூலம் தன்னுடைய முழு இரத்தத்தையும் மனுக்குலத்துக்காக சிந்த முடியாது. Because through that type of death he cannot shed the complete or total blood of himself. அந்த மரணத்தின் மூலம் அவருடைய முழு இரத்தமும் சிந்தப்பட முடியாது. Through that type of death his complete whole blood cannot be shed. தள்ளிவிட்டு மேலே இருந்து தலையிலாக தள்ளிவிட்டு சாகடித்தார். சில நேரம் அடி மண்டையில பட்டால் உடனே உயிர் போய்விடும், இரத்தம் வெளியே வராது. And if they are planning to cast him down from the hill, at sometimes his head may be injured but the whole blood will not come out before that he could die. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, சிலுவை மரணம் தேடி வரும்போது இயேசு யாரை தேடுகிறீர்கள் என்று தைரியமாய் அந்த மரணத்தை எதிர்கொள்ளும்படியாய் முன்னுக்கு போனார். But beloved ones, when the death upon the cross of Calvary was coming in search of him, he boldly press forward and he was asking whom you are seeking for. அந்த மரணத்தை தைரியமாய் எதிர்கொண்டார். And he boldly faced that kind of death. யாரை தேடுகிறீர்கள்? Whom you are seeking for? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். And we search for the Lord Jesus of Nazareth. நான் தான் என்று சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் அப்படியே பின்னிட்டு விழுந்தார்கள். Yes, when he replied it is I, they all fell down back. இயேசு பயப்படவில்லை. Jesus did not afraid. ஏனென்றால் இந்த மரணம் தான் முழு மனுக்குலத்துக்கும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தக்கூடிய ஒரு மரணம். Because this death is the only death in which he can shed all his blood for the mankind. ரோம போர்ச்செவகர்கள் அவரை கொண்டு போய் அவருடைய தலையில் முழு கிரீடத்தை வைத்து அடிப்பார்கள். And the Roman soldiers took him and plaited a crown of thorns upon his head. தலையிலிருந்து இரத்தம் வடியும்.
right from the head, blood started oozing. அவருடைய தாடை பிடித்து இழுப்பார்கள். And they started to pluck out this bird. தாடை கிழியும். And his bird started to turn down. அங்கிருந்து ரத்தம் வடியும். From there, blood started to ooze. வாரினால் அடித்து சதையெல்லாம் கிழிப்பார்கள். And they whipped him and they torn all his muscles. அங்குலம் அங்குலமாக அந்த சதை கிழிக்கப்படும். Inch by inch, his flesh was torn down. ஆகையால் முழு சரீரத்திலுடைய ரத்தம் வடியும். Therefore, all through his body, the blood will come out. கைகளில் ஆணி அடிப்பார்கள். And they pierce nails upon his hands. கால்களில் ஆணி அடிப்பார்கள். Pierce nails upon his legs. கைகளிலும் கால்களிலிருந்து ரத்தம் வடியும். From his hands and legs, blood oozes. விலாவில் ஈட்டினால் குத்துவார்கள். And they will pierce his side with a spear. முழு ரத்தமும் வெளியே வந்து இனி ரத்தமே இல்லை என்கிற அளவுக்கு தண்ணீரும் புறப்பட்டு வரும். And the blood will come out and finally the water will come saying that there is no other blood in the body. இதை தெரிந்துதான் இயேசு இந்த மரணத்துக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார். Knowing this, Jesus submitted himself to this death. எவ்வளவு வேதனையான மரணம். How much painful death it is. எவ்வளவு கொடூரமான மரணம். How much cruel death it is. ஆனால் உங்களையும் என்னையும் அவர் நேசித்தார். But he loved you and me. உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஒரு அதிசயத்தை செய்யும்படியாய் அவர் வாஞ்சித்தார். He desired to perform a miracle and wonder in your life and in my life. அவருடைய அன்பு இன்றைக்கும் அதிசயத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறது. His love even tonight it is performing wonders. அவருடைய அன்பு இன்றைக்கும் அதிசயத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறது. His love even today it is working wonders and miracles. ஆகையால் பஸ்காவை ஆசரித்து எகிப்தை விட்டு வெளியே வந்தது மனுஷனுடைய ரட்சிப்பின் அனுபவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. Therefore, keeping the Passover and coming out of the land of Egypt, it is a type and shadow of the salvation of a man. மனுஷனுடைய பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்கு அது அடையாளமாக இருக்கிறது. It is a type and shadow of a man being forgiven of all his sins and being delivered out of all his sins. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர். Beloved child of God, even today Jesus is able to forgive your sins. அன்றைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் சொன்னார்கள், நாங்கள் அதிசயத்தை கண்டோம். One group of people on that day told, we saw a miracle. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 26வது வசனத்தை படிக்கும்போது, When we read Luke chapter 5 verse 26. அதினாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொன்னார்கள். And they told, we have seen strange things today. அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், அதிசயமான காரியத்தை நாங்கள் இன்று கண்டோம். And they all told like this, we have seen marvelous things today. அவர்கள் கண்ட அதிசயமான காரியம் என்ன? What was the marvelous thing that they saw on that day? பாவம் மன்னிக்கப்பட்டது. Their sins were forgiven. அன்றைக்கு இயேசு பாவத்தை மன்னித்தார். That day the Lord Jesus forgave their sins. நான்குவே ஒரு திமிர்வாதக்காரனை கூட்டி எடுத்துக்கொண்டு இயேசுவினிடத்தில் வந்தார்கள். Four men took a man of sick of palsy to Jesus. அவர்கள் இயேசு வண்டியில் நெருங்க முடியவில்லை. They could not come close to Jesus. அந்த வீடு முழுவதும் ஜனங்கள் நிறைந்திருந்தார்கள். That house was filled with people. வீட்டின் மேற்கூரையை பிரித்து அவர்கள் அந்த கூரை வழியாக இயேசு வண்டியில் அவனை கொண்டு வந்தார்கள். And they took up the roof of the hut and they brought this man of the sick of palsy unto Jesus. இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அவனை பார்த்து சொன்னார். Seeing their faith, Jesus spoke unto that man saying like this, man, thy sins are forgiven. ஒரு கூட்டம் ஜனங்கள் பாவத்தை மன்னிக்க இவன் யார் என்று கேள்வி கேட்டார்கள். One group of people spoke like this, who is he to forgive sins? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு அவருடைய பாவத்தை மன்னித்தார். Beloved ones, Jesus forgave his sins. முதலாவது அவர்கள் கண்ட அதிசயம், அதிசயமான காரியத்தை கண்டோம். And therefore they told, we have seen strange things today. அவர்கள் கண்ட அதிசயமான காரியம் என்ன? What is the marvelous things that they saw? இயேசு அவருடைய பாவத்தை மன்னித்தார். Jesus forgave their sins. அவருடைய பாவத்தை மன்னித்தது அவர்கள் கண்டார்கள். They saw Jesus forgiving his sins. மனுஷகுமாரனாய் வெளிப்பட்ட இயேசு அவருடைய பாவத்தை மன்னித்தார். Jesus who revealed himself as a son of man forgave his sin. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர். Beloved children of God, even today Jesus is able to forgive your sins. எப்படிப்பட்ட பாவத்தை செய்து இன்றைக்கு குற்ற உணர்வோடு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் சரி, இயேசு இன்றைக்கும் உன் பாவத்தை மன்னித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வல்லவர். You may have come here having done great sin in your life, having a great accusation within your heart, but
Jesus is able to forgive your sin today and he is able to send you back with peace and comfort. இந்த உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்து உன் வாழ்க்கையை மாற்ற முடியாகவே இயேசு கடந்து வந்திருக்கிறார். Jesus wants to perform a miracle tonight in your life and he wants to forgive your sins and he wants to send you back with peace. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, beloved child of God, whatever type of man you may be, இன்றைக்கு உனக்கு மன்னிப்பு உண்டு. Tonight you will receive forgiveness. நீ இயேசுவை நோக்கி பார்ப்பாயானால் இன்றைக்கு உனக்கு மன்னிப்பு உண்டு. If you look upon Jesus tonight, your sins will be forgiven. இன்றைக்கு இயேசு வண்டையில் நீ வருவாயானால் உனக்கு மன்னிப்பு உண்டு. If you come close to Jesus tonight, you will have pardon. இன்றைக்கு கல்வாரியை நீ நோக்கி பார்ப்பாயானால் உனக்கு மன்னிப்பு உண்டு. If you look upon the cross of Calvary tonight, you will receive forgiveness. இன்றைக்கு நீ கல்வாரியை நோக்கி பார்ப்பாயானால் உன்னுடைய ஜீவியத்தில் மாறுதல் உண்டு. If you look upon cross of Calvary tonight, your life will be changed. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடப்பதை உன்னால் உணர முடியும். You will be able to feel and understand a miracle working in your life. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய நிம்மதியை குலைத்த எல்லா வல்லமைகள் சிதறடிக்கப்படும். All the powers which made you restless will be scattered. ஆகையால் தான் பரிசுத்த பவுல் கொரிந்திய சபைக்கு நிருபத்தை எழுதும்போது, that is why when Paul is writing epistle to church of Corinthians, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி சொல்கிறார். In 1 Corinthians chapter 2 and verse 2 he says like this. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க நான் நிச்சயித்திருக்கிறேன். I desire and determine that you should not know some other thing other than the cross of Calvary. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி வேறு ஒன்றையும் நீங்கள் உங்களுக்கு அறியாதிருக்க நான் நிச்சயித்திருக்கிறேன். I determine not to know anything among you save Jesus Christ and him crucified. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீ நோக்கி பார்க்கும்போது, if you look upon crucified Jesus Christ, உனக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் சரீரத்தை பார்க்க முடியும். When you can see the body of Jesus which have been torn for you, உனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை நீ காண முடியும். You will be able to see the blood which have been shed for you. ஆகையால் இந்த கல்வாரி தரிசனம் எப்பொழுதும் உனக்குள் இருக்கத்தான் வேண்டும். Therefore you need to have this vision of cross of Calvary always within you. உனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை நீ பார்க்கும்போது, when you look upon the blood of Jesus which had been shed for your sake, அந்த இரத்தம் பாவத்தை மன்னிக்கிறது. That blood is forgiving all sins. அந்த இரத்தம் உன்னை நீதிமானாய் மாற்றுகிறது. That blood is making you righteous. அந்த இரத்தம் ஒரு புதிய உடன்படிக்கைக்குள் உன்னை கொண்டு வருகிறது. That blood is bringing you into a new covenant. அந்த இரத்தம் நித்திய மீட்பை உனக்கு உண்டாக்குகிறது. That blood is bringing you eternal redemption. அந்த இரத்தம் உன் நன்மையானதை பேசிக் கொண்டிருக்கிறது. That blood speaks about good things for you. அருமையானவர்களே, இந்த இரத்தத்தின் மேன்மை நாம் விளங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். Beloved ones, we need to understand the highness of this blood. இன்றைக்கு இயேசுவின் இரத்தம் மனுஷனை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க கூடியதாக இருக்கிறது. Today the blood of Jesus is able to save a man from sin. கல்வாரி நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. Those that look upon the cross of Calvary will not be ashamed. கல்வாரி நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. Those that look upon the cross of Calvary will be saved. சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை உரிமை பாராட்டும்போது, when you claim the blood of Jesus which has been shed for you, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, not only your sins are forgiven, உன்னுடைய பாவங்கள் கழுவப்படும். Your sins will be washed away. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒரு நல் மனசாட்சி உண்டாகும். Beloved child of God, you will receive a pure conscience. அந்த இரத்தம் உனக்கு ஒரு தைரியத்தை உண்டாக்கும். That blood will give you boldness. எந்த வல்லமையை கண்டு நீ பயப்பட மாட்டாய். You will not be fear or afraid about any other power. இந்த இரத்தத்தின் மேன்மை நீ விளங்கிக் கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தைரியம் உண்டு. If you understand the nature of this blood, you will have a courage within you. வாழ்க்கையில் போராடுகிற வல்லமைகளை ஜெயிக்க முடியும் என்கிற ஒரு தைரியம் உனக்கு உண்டு. You will receive a courage and boldness that you will be able to overcome and surpass all the powers which are working against you. நீ கலங்குகிற போராட்டங்கள் எதுவாக இருக்கட்டும், அதில் உனக்கு ஜெயம் உண்டு. Whatever may be the afflictions in which you are troubled and perplexed, in among that you will receive a victory. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் இரத்தம் இன்றைக்கும் பாவத்தை மன்னித்து மனிதனை அது நீதிமானாய் மாற்றுகிறது. Even tonight the blood of Jesus is able to forgive all your sins and it is able to make you righteous. இந்த இடத்தில் யார் யார் குற்ற உணர்வோடு இருக்கிறீர்களோ, இயேசுவே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுங்கள். And those that are having accusation within your heart, pricked in your heart, you can cry upon Jesus saying, oh Jesus, உனக்கு இரங்கும்படியாகவே கர்த்தர் காத்திருக்கிறார். That he may have mercy on you, he is waiting for you. உனக்கு இரங்க
அனுப்பும்படியாகவே கர்த்தர் காத்திருக்கிறார். That the Lord is waiting for you that he may have mercy upon you. நீ எப்படி கூப்பிடுகிறாயோ அதைப் பொறுத்துதான் இரக்கம் உண்டு. It is only based upon your cry. இயேசுவே எனக்கு இரங்கும் என்று நீ கூப்பிடுவாயாக. Cry upon the Lord saying, Lord Jesus, have mercy on me. அந்த குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். And that day the blind man cried upon Jesus saying, Oh, thou son of David, have mercy on me. முன்னடப்பார் பின்னடப்பார் அவனை அதட்டினார்கள். All those who are going before and after started to rebuke him. ஆனால் அவனோ பின்னும் அதிகமாக கூப்பிட்டான். But he shouted more than that. அவர் இயேசு நின்றார். Jesus stopped. அவனை அழைத்தார். He called him. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What do you want me to do? நான் பார்வை அடைய வேண்டும். He asked, I need sight. உடனே அவன் பார்வை அடைந்தவனாக காணப்பட்டான். Immediately he received his sight. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, இன்றைக்கு அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். Even today he is merciful. உனக்கு இரங்கும்படியாகவே காத்திருக்கிறார். He is waiting to show mercy unto you. உன்னுடைய நிர்பந்தமான நிலவரத்திலிருந்து நீ அவரை நோக்கி கூப்பிடுவாயானால், Out of your wretched state if you cry upon him, அவர் உனக்கு இரங்குவார். He will have mercy on you. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்திலிருந்து போகும்போது பாவம் மன்னிக்கப்பட்டு சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரம்பின மனுஷனாக நீ திரும்பி போகத்தான் வேண்டும். Therefore, child of God, you need to go back from this place being filled with the peace and joy, having all your sins forgiven. நீ வந்த நிலவரத்தோடு திரும்பி போவது உன்னை இங்கு கொண்டு வந்த தேவனுடைய நோக்கம் அல்ல. It is not the will of God who had brought you to this place to make you return back in the state in which you have come here. உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்து சந்தோஷத்தோடு உன்னை அனுப்பும்படியாகத்தான் அவர் இங்கு கொண்டு வந்தார். The Lord God has brought you here that he may perform a miracle in your life and send you back joyfully. அவர் சொல்லுகிறார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறேன். He says, I am the same yesterday, today and forever. ஆகையால் இன்றைக்கும் அவர் அதிசயத்தை செய்கிற தேவன். Therefore, even tonight he is able to perform wonders. உன்னுடைய குற்ற உணர்வுகளை எல்லாம் மாற்றி சந்தோஷத்தோடு அனுப்ப அவர் இன்றைக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். And he is able to wash away all your sins and send you back with the peace and joy. அவர் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? He says, is there any impossible or miraculous things that I cannot perform? அடுத்து அவர்கள் செங்கடலை கடந்தார்கள். And nextly they crossed the Red Sea. ஆண்டவர் அதிசயத்தை காணப்பண்ணினார். The Lord showed them the marvelous thing. யாரை கண்டு கலங்கினார்களோ அவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டு போனார்கள். And seeing whom they were troubled, all those people were destroyed. உன்னை பின்தொடர்ந்து வருகிற பாவத்தின் வல்லமை அழிக்கப்படத்தான் வேண்டும். The evil power of sin which is pursuing you should be destroyed. உன்னை கலங்க பண்ணுகிற அந்த பாவத்தின் வல்லமை அழிக்கப்படத்தான் வேண்டும். All the power of sin which is perplexing you, which is troubling you should be destroyed. அதனாலே பின்தொடர்கிற பாவத்தின் வல்லமை அல்லது பாவ சுபாவத்தை அழிக்கும்படியாக கர்த்தர் ஞான ஸ்நான சத்தியத்தை தந்திருக்கிறார். Therefore, the nature of sin should be destroyed. That it may be destroyed, God has given us the doctrine of baptism. ஞான ஸ்நானம் ஏதோ சபையில் சேரும்படியாய் கொடுக்கப்படுகிற ஒன்று அல்ல. Baptism is not a thing that you may be joined with the church. அருமையாவுளே, பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கப்படுகிறது தான் ஞான ஸ்நானம். Baptism is the one which had been given unto the remission of sins. ஞான ஸ்நானம் ஒரு ஆழமான சத்தியம். Baptism is a deeper truth. அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது, when you surrender to the truth, அந்த சத்தியத்தின் மூலம் அருமையானவர்களே நாம் ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். Through that truth, beloved ones, we receive a greater victory. நாம் பெற்றுக்கொள்கிற ஜெயம் என்ன? What is the victory which we receive? நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த பாவத்தின் வல்லமை மல்லமையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். And we are delivered from the power of the sin which were having dominion over us. பாவத்தை நாம் இரண்டாக பிரிக்கிறோம். We are dividing the sin into two. ஒன்று கிரியை பாவம். One is the sin in our deeds. அடுத்து ஜென்ம பாவம். And the second one is the sin in our nature. அருமையாவுளே, ஜென்ம பாவம் ஒரு மனுஷனுக்குள் பிறப்பிலேயே உண்டாகிற பாவமாக இருக்கிறது. This sin of nature, natural sin is with the man right from his birth. அதற்கு நாம் கீழ்ப்படியாமையின் பாவம் என்று சொல்லுகிறோம். And that we call as the sin of disobedience. ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் வந்த பாவம்தான் அந்த ஜென்ம பாவம். And this is the sin which had been came into the mankind through the disobedience of Adam. ஆகையால் ஞான ஸ்நான சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது, therefore when we surrender ourselves to the baptism, truth of baptism, கீழ்ப்படியாமை பாவத்துக்கு கீழ்ப்படியாமைக்கு நீதி உள்ள தண்டனையை நாம் உண்டாக்குகிறோம். And we are giving a correct punishment or a condemnation to the sin of disobedience. ஆகையாலே நாம் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது, therefore when we
obey unto this truth. கீழ்ப்படியாமையின் பாவத்துக்கு ஒரு நீதி உள்ள தண்டனையை நாம் உண்டாக்குகிறோம். And we are making a judgeful punishment unto this disobedience. கொரிந்தியர்கள் கத்துடைய வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. And in the book of Corinthians, the word of God says like this. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறது. அந்த கீழ்ப்படியாமையின் பாவத்துக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு உண்டாக்குகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. Therefore, beloved ones, baptism is an experience in which the nature of sin is the disobedience is being condemned. சரியான விதத்தில் ஞானஸ்நான சத்தியத்தை நாம் அப்பியாசப்படுத்தி. And when we practice and exercise this truth of baptism in the right way. பாவத்துக்கு மரித்தேன் என்று நாம் அறிக்கை செய்ய செய்ய. As we confess that I died for sin. ஒரு கிருபை நமக்கு உண்டாகிறது. We receive a grace. அந்த கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களை பாவம் மேற்கொள்ளவே முடியாது. Those that are subjected to that grace, sin cannot overcome them. ஆகினால் தான் பரிசுத்த பவுல் ரோமருக்கு சொல்லும்போது. That is why St. Paul is writing to Romans. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. For sin shall not have dominion over you, for ye are not under the law but under grace. ஆகினாலே நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Sin shall not have dominion over you, for ye are not under the law but under grace. ரோமர் 6:14 இப்படித்தான் வாசிக்கிறோம். We read about that in Romans chapter 6 and verse 14. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஞானஸ்நான சத்தியத்தை சரியாய் அப்பியாசப்படுத்தும்போது. Beloved people of God, when you experience and exercise this truth of baptism in the right way. பாவத்தின் வல்லமையை கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறார். The Lord is giving you grace that you will be able to overcome the power of sin. ஒவ்வொரு நாளும் ஞானஸ்நான சத்தியத்தை நாம் அப்பியாசப்படுத்த வேண்டும். Each and every day we need to exercise this truth of baptism. அப்படி அப்பியாசப்படுத்துகிறவர்கள் பாவத்தின் வல்லமை கீழடக்கி அவர்கள் ஜெயத்திலிருந்து ஜெயத்துக்கு கடந்து செல்வார்கள். Those that are practicing and exercising this truth of baptism, they will subject the sin under them and they will move on and press on towards victory. ஆகினால் ஞானஸ்நான சத்தியத்தை சரியாய் விளங்கிக் கொண்டு சரியான ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். Therefore, understanding the truth of the baptism, you need to obey unto the right baptism. இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து அவர் சொல்லும்போது இந்த வார்த்தை சொன்னார். When Jesus spoke unto apostles, he told like this. வானத்தின் கீழ் பூமியின் மேல் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Under the heaven above the earth, all the authority and right have been given unto me. மத்தேயு 28ல் நாம் அப்படித்தான் வாசிக்கிறோம். In Matthew chapter 28 we read so. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியின் சீஷராக்கி. You go forth and make all the Gentiles into disciples. இதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. Baptizing them in the Father, name of Father, Son and the Holy Ghost. நானும் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். Teaching them to observe all things whatsoever I have commanded you. உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாளும் நான் உங்களோடு கூட இருப்பேன். I am with you always even unto the end of the world. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய். இந்த பாவம் செய்யாமல் என்னால் எப்படி இருக்க முடியும் என்று நீ கலங்குகிறாய். ஆனால் அந்த பாவத்தில் உனக்கு ஜெயத்தை தரும்படியாகத்தான் கர்த்தர் ஞானஸ்நான சத்தியத்தை தந்திருக்கிறார். Beloved ones, you are troubled, you are confused in a state saying, how can I overcome the sin? But through the truth of baptism, the Lord is giving you a power and authority to overcome that sin. நீ கலங்குகிற பாவத்தை ஜெயிக்கக்கூடியதுதான் தேவன் செய்கிற அதிசயம். And the Lord is performing a wonder and miracle in which you will be able to overcome the sin by which you are troubled hitherto. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved one, child of God, நீ இப்படி ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்வாயானால், when you take this kind of baptism, ஆண்டவர் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை தருகிறார். The Lord is giving you the anointing of the Holy Spirit. ஆகினால் தான் அப்போஸ்தலன் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது. That is why when we read in Acts of the Apostles chapter 2. மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். And if you are baptized and after receiving the remission of sins, you will be anointed of the Holy Ghost. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். You need to receive the anointing of the Holy Spirit. பரிசுத்தாவியின் அபிஷேகம் இல்லாமல் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேறி போகவே முடியாது. Without the anointing of the Holy Spirit, you cannot go forward in the spiritual life. பரிசுத்தாவியின் அபிஷேகம் இல்லாமல் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்படவே முடியாது. Without the anointing of the Holy Spirit, you cannot be prepared for the coming of the Lord. Oh, you know, தேவன் இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். Therefore, even today, the Lord is able to perform wonders. நம்முடைய தேவன் இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். Our Lord God is able to show you marvelous things even tonight. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை படிக்கும்போது,
when we read Gospel according to St. Matthew chapter 21. அங்கு 14, 15 வசனங்களைப் படிக்கும்போது. When we read verses 14 and 15. ஒரு கூட்டம் ஜனங்கள் ஏசு செய்த அதிசயமான கிரியைகளைக் கண்டபோது, ஓசன்னா, ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். A group of people, when they saw the miraculous things which Jesus performed, they started to sing Osanna to the Son of God. ஏசு செய்த அதிசயமான காரியங்களைக் கண்டபோது. When they saw the wonderful things which Jesus did. அவர்கள் ஓசன்னா, ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். They started to shout Osanna. ஒரு கூட்டம் ஜனங்கள் இவர்கள் அந்த அதிசயத்தைப் பார்த்து ஓசன்னா என்று சொல்லுவதைக் கேட்டு ஆத்திரப்பட்டார்கள், கோபப்பட்டார்கள், அவர்கள் முறுமுறுத்தார்கள். Another group of people, they were so displeased and they were started to murmuring hearing this voice. மத்தையு 21:14-15. அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார், அவர் செய்த அதிசயங்களையும் தாவிதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து. அருமையாவிலே, அந்தைக்கு வேதபாரகர் கண்டது என்ன? Beloved ones, on that day, what did scribes see? ஏசு செய்த அதிசயத்தைக் கண்டார்கள். They saw the wonderful things of Jesus. அதைப் பார்த்த ஒரு கூட்டம் ஜனங்கள் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். A group of people were singing Osanna when seeing these wonderful things. இந்தக்கும் ஏசு அதிசயங்களைச் செய்கிறவர். Even today, Jesus is performing wonderful things. அந்தைக்கு தேவாலயத்துக்கு வந்தபோது. On that day, when they came to the temple. ஏசு செய்த அதிசய கிரியைகளை அவர்கள் கண்டார்கள். They saw the wonderful things which Jesus did. இந்தக்கும் அதே ஏசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். Even today, that same Jesus is in our midst. இந்தக்கும் அதே ஏசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். Even tonight, the same Jesus is in our midst. அவர் இந்தக்கும் அதிசயத்தைச் செய்கிறவராகவே நம்முடைய மத்தியில் இருக்கிறார். And he is the one who is able to do wonderful things in our midst. அந்தைக்கு பலரை அவர் சுகப்படுத்தினார். On that day, he healed many. அந்தைக்கு அநேக குருடர்களே கண்கள் திறக்கப்பட்டது. And many blind were opened, blind eyes of the blind were opened. அநேகரை ஏசு சொஸ்தமாக்கினார். And the Lord God Jesus healed many. அருமையான தேவனுடைய பிள்ளையே. Beloved child of God. இந்தக்கு நீ பல வியாதியோடு வந்திருக்கலாம். You might have come here with various sicknesses tonight. பலவிதமான சரீர குறைபாடுகளோடு தேவன் சமூகத்துக்கு வந்திருக்கலாம். You might have come with various shortcomings in your body. இந்தக்கும் நம்முடைய நடுவில் இருக்கிற ஏசு அதிசயத்தைச் செய்கிறவர். Jesus who is in our midst tonight, he is able to do wonderful things even tonight. இந்தக்கும் நம்முடைய நடுவில் இருக்கிற ஏசு அதிசயங்களைச் செய்கிறவர். Jesus who is in our midst is able to do wonderful things. அவருடைய வல்லமை மாறி போகவே இல்லை. His power is not changed. பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கத்தருடைய வல்லமை அந்தைக்கு வெளிப்பட்டது போல இந்தக்கும் வெளிப்படும். As on that day, the virtue of Jesus revealed that the many sick people were healed, even tonight, the same power will be revealed. நீ இந்தக்கு ஏசுவை விசுவாசிப்பாயானா? If tonight, if you believe Jesus. நீ சுகத்தைப் பெற்றவனாக திரும்பிப்போவாய். You will go back healed. ஏசு இந்தக்கு உன்னை சுகப்படுத்துமுடியாகவே இங்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். Jesus has brought you to this place tonight that he may heal you. நீ கலங்க வேண்டா. You need not be troubled. அவர் அதிசயங்களைச் செய்கிற தேவன். He is the God who perform wonders. இந்தக்கு அவர் அதிசயத்தைச் செய்கிற தேவனாக தான் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். Even tonight, he is the one who is able to do wonders in our midst. அவருடைய வல்லமை மாறி போகவில்லை. His power is not changed. ஆகினால் உன்னுடைய வியாதியிலிருந்து சுகம் உண்டு. Therefore, there is deliverance, there is healing from your sickness. உனக்கு சுகம் கொடுக்குமுடியாகவே கல்வாரியில் தலும்புகளை ஏற்றுக்கொண்டார். He accepted stripes upon the cross of Calvary that you may be healed. அவருடைய சரீரம் எல்லாம் கிளிக்கப்பட்டதே, பிக்கப்பட்டதே ஏன்? All his body was torn down for what? உன்னுடைய வேதனை நீக்கும்படியாக. That your pain and agony may be removed. ஆகினால்தான் அந்த வேதனையுள்ள மரணத்தை அவர் தெரிந்துகொண்டார். That is why he chose that kind of death with agony and pain. ஏசு உனக்காக அந்த வேதனையுள்ள மரணத்தை தெரிந்துகொண்டார். Jesus took that kind of death for your sake. நீ அதை விசுவாசிப்பாயானா? If you believe this. ஆகினால் நீ அதை விசுவாசிப்பாயானா? If you believe this. எனக்காக தான் ஏசு கல்வாரிக்கு போனார் என்பதை நீ விசுவாசிப்பாயானா? If you believe that for my sake Jesus went up to cross. அந்த ஏசு உனக்காக தான் தன்னை கல்வாரியில் ஒப்புகொடுத்தார் என்பதை நீ விசுவாசிப்பாயானா? If you believe that for your sake only Jesus submitted himself to the cross of Calvary. பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? What did St. Paul say? தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கலாத்திய சபைக்கு நிருபத்தை எழுதும்போது, என்னில் அன்புகொண்டு எனக்காக தன்னைத்தானே ஒப்புக்கொடுத்த ஏசு. When he is writing his epistle to Galatians, he says like this,
it is Jesus who loves me and he gave his life for me. கலாத்தியர் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கும்போது, when we read Galatians chapter 2 verse 20, அங்கு பின்பகுதியில் நாம் இப்படி வாசிக்கிறோம். In the latter portion of the verse we read so. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். I live by the faith of the Son of God who loved me and gave himself for me. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். And who loved me and gave himself for me. இன்றைக்கு உன்னுடைய வாயில் அந்த அறிக்கை இருக்குமே ஆனால், if you have this kind of confession in your mouth, என்னை நேசித்து எனக்காக தன்னை தானே ஒப்புக் கொடுத்தார் என்று நீ விசுவாசிப்பாயானால், if you believe and if you confess he loved me and gave himself for me, இன்றைக்கு இயேசுவின் குணமாக்கும் வல்லமை உன்னை தொடும். Tonight the healing power of Jesus will touch you. எனக்காக தான் அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று நீ விசுவாசிப்பாயானால், if you believe that he gave himself for you, கல்வாரியிலிருந்து ஒரு வல்லமை உன்னை தொடும். The power right from Calvary will touch you. நீ விடுதலை பெற்றவனாய் சுகத்தை பெற்றவனாய் திரும்பி போவாய். You will return back as the one who have been delivered and set free. என்னுடைய வல்லமை மாறி போகவில்லை என்று அவர் சொல்லுகிறார். He says my power has not shortened or changed. என்னுடைய வல்லமை மாறி போகவில்லை என்று சொல்லுகிறார். He says my power has not changed. இன்றைக்கு நீ தேவ சமூகத்தில் தேவனுடைய வல்லமை அனுபவிக்கத்தான் வேண்டும். Tonight you are going to enjoy and experience the power of God. இன்றைக்கு நீ சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். Tonight you need to be delivered from your sickness. எத்தனைவே விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? இயேசு எனக்காக தான் தன்னை ஒப்புக் கொடுத்தார், என்னை நேசித்து எனக்காக தான் ஒப்புக் கொடுத்தார் என்று எத்தனைவே விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe like this? Jesus loved me and gave himself for me. அந்த விசுவாசம் இருக்குமே ஆனால், பவுலை போல நீங்கள் அந்த அறிக்கையை செய்யத்தான் வேண்டும். If you have this kind of faith in you, you need to confess like Paul. நீ அந்த அறிக்கையை செய்ய செய்ய கர்த்தருடைய வல்லமை உன்னை தொட்டுக்கொண்டே இருக்கும். As you keep on confessing this, the power of God will touch you. அந்த அறிக்கை உன்னுடைய வாயில் வர வர கர்த்தருடைய வல்லமை உன்னை தொட்டுக்கொண்டே இருக்கும். And as you keep on confessing this with your mouth, the power of God will start to touch you. எத்தனை பேர் விடுதலை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire deliverance? கண்களை மூடி இயேசுவை நோக்கி நீங்கள் இந்த அறிக்கையை செய்யுங்கள். Closing your eyes, make this confession towards Jesus. என்னை நேசித்தீரே. Lord, you loved me. எனக்காக நீர் உம்மையே ஒப்புக் கொடுத்தீரே. You gave yourself for my sake, oh Lord. என்னை நேசித்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். Who loved me and gave himself for me. இந்த அறிக்கையை நீ செய்யும்போது, when you make this confession, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டு கொண்டிருக்கிற பிசாசு, வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத வல்லமை சிதறுண்டு ஓடி போகத்தான் வேண்டும். All the powers which had brought sickness within you should have to be destroyed in the presence of the Lord. நீ இயேசுவை இப்படி விசுவாசிக்கும்போது பிசாசு நடுங்கத்தான் வேண்டும். If you believe Jesus in this manner, the Satan, the evil power will start to tremble. எத்தனை பேர் பிசாசை இன்றைக்கு தேவ சமூகத்தில் நடுங்க செய்ய போகிறீர்கள்? How many of you are going to make Satan afraid and frightened in the presence of the Lord? தேவ சமூகத்தில் அந்த அறிக்கையை செய்யுங்கள். Make this confession in the presence of the Lord. பிசாசு வெட்கப்படட்டும். Let Satan be confounded. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடட்டும். Let the power of God touch you. இன்றைக்கு விடுதலை உண்டாகட்டும். Tonight there shall be deliverance. இன்றைக்கு உனக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும். Tonight there shall be a healing for you. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? Is there anything impossible for me? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? Is there anything too hard for me? அவருக்கு முடியாது என்று ஒன்றுமே இல்லை. There is nothing impossible with him. உன்னை நேசித்து உனக்காக தன்னை ஒப்புக் கொடுத்தாரே. He has loved you and gave himself for you. அவருக்கு செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. There is nothing impossible for him. அவருடைய நாமமே அதிசயம். His name itself is wonderful. அவருடைய நாமமே அதிசயம். His name itself is wonderful. இந்த கன்வென்ஷனில் நீ அதிசயத்தை காணத்தான் வேண்டும். In this convention you need to see his wonders. இயேசு என்னை தொட்டார். Jesus has touched me. அவருடைய வல்லமை என்னை தொட்டது. His power has touched me. எனக்கு விடுதலை கிடைத்தது. I have got deliverance. அவர் இன்றைக்கு விடுதலை கொடுக்கிறவர். He is the one who is able to set you free. இன்றைக்கு அவர் உனக்கு சுகத்தை கொடுக்கிறவர். He is able to give you healing tonight. நீ கர்த்தரை மகிமைப்படுத்த தான் செய்வாய். You will surely glorify his name. நீ கர்த்தரை மகிமைப்படுத்த தான் செய்வாய். You are going to glorify the name of the Lord. அன்றைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள், on that day one group of people, இயேசு அதிசயத்தை செய்ததை கண்டார்கள். They saw Jesus did wonders. அவரை மகிமைப்படுத்தினார்கள். They magnified him. ஒரு கூட்டம் ஜனங்கள் அதை விரும்பவில்லை. Another group of people were so displeased. உன்னை தேவன் சாட்சியாய் நிறுத்துவார். The Lord will make you a testimony. உன்னை அவருடைய வல்லமைக்கு சாட்சியாய் நிறுத்துவார். He will make you to stand
a witness for his power. ஆகினால் ஏசு இன்றைக்கும் அதிசயத்தை செய்கிறவர். Therefore even today Jesus is able to perform wonders. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ அந்த அதிசயத்தை உன் வாழ்க்கையில் அனுபவிக்கத்தான் வேண்டும். Beloved child of God, you need to enjoy that wonder miracle in your life. அடுத்து ரூத்தின் நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் நாம் படிக்கும்போது, And nextly when we come to the book of Judges. அங்கு 13வது அதிகாரத்தில் மனோவாவின் மனைவியை குறித்து இப்படி வாசிக்கிறோம். In chapter 13 we read about the wife of Manoah. அருமையாவிலே அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடி. And his wife was barren. அருமையாவிலே பிள்ளை பெறாத மலடி. And his wife was barren. அவளால பிள்ளை பெறவே முடியாது. She cannot conceive. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, உன்னுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். Child of God, you might not have this fruit in your life. பிள்ளை பெறாத மலடி. And she was a barren, she could not conceive. நீ எங்கெங்கயோ போய் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கலாம். And you might have visited various hospitals and might have tested you. உங்களுக்கு பிள்ளை பிறக்காது என்று அவர்கள் எழுதி கூட கொடுத்திருக்கலாம். And they might have written in this manner that you cannot conceive. ஆனால் மனோவாவின் மனைவிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? But what was the word given unto the wife of Manoah? நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். And you shall conceive and bear a son. நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். Thou shall conceive and bear a son. அருமையாவிலே இந்த சத்தத்தை கேட்டபோது, Beloved ones, when she hearkened to this voice, மனோவாவின் மனைவி எங்கே இருந்தாள்? Where was the wife of Manoah? அவள் வயல்வெளியில் இருந்தாள். She was in the fields. அவள் வயல்வெளியில் இருந்தாள். And she was in the fields. வீட்டில் வந்து புருஷன் இடத்தில் சொன்னாள். Came to the house and told unto husband like this. புருஷன் ஜெபிக்க ஆரம்பித்தான். The husband started to pray. ஆண்டவரே, என் மனைவிக்கு தரிசனமானது, திரும்ப ஒருக்கா வந்து நீர் எங்களுக்கு தரிசனமாகி தரிசனமாகணும் என்று ஜெபிக்கிறான். And he was praying, once again you need to visit us and you need to show your vision unto us. அகினால பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு அதை கற்பிக்க வேண்டும், மீண்டும் தரிசனமாக வேண்டும். And you need to show us, show yourself unto us once again that we may understand how we need to bring up our child. மீண்டும் மனோவாவின் மனைவிக்கு தரிசனமானார். And to the wife of Manoah, he gave his vision. மனோவா தான் ஜெபித்தான், ஆனால் தரிசனமானது மனோவாவின் மனைவிக்கு. Manoah prayed, but God gave his vision to wife of Manoah. காரணம், இப்பொழுதும் மனோவாவின் மனைவி வயல்வெளியில் இருக்கிறார். And the reason is, even now the wife of Manoah was in the valleys and fields. ஆகினால் அந்த மனுஷன், அந்த தேவதூதனை சற்று நிற்க சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தால் புருஷனிடத்தில் சொன்னால், அன்றைக்கு எனக்கு தரிசனமானவர் இன்றைக்கும் தரிசனமாயிருக்கிறார். And she made that angel of God to stand there and came back to house and asked Manoah and said unto him like this, on that day the angel of God who was in my vision came once again. மனோவாவின் மனைவியின் பின்னால் மனோவா வயல்வெளிக்கு போனார். Manoah arose and went after his wife unto the fields. மனோவாவின் மனைவியின் பின்னால் மனோவா வயல்வெளிக்கு போனான். Manoah arose and went after his wife. அருமையாவிலே வயல்வெளி என்று சொல்லும்போது தேவனுடைய சபையை காட்டுகிறது. Beloved ones, the field speaks about the church of God. நீங்கள் ஒருமனமாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவீர்களே ஆண்டா. If you come close, come with one heart in the presence of the Lord. தேவன் அதிசயத்தை செய்வார். God will perform wonders. ஒரு மனதோடு தேவ சமூகத்துக்கு வருவீர்களே ஆனால் கர்த்தர் அதிசயத்தை செய்வார். With an united heart, if you come close to the presence of the Lord, God will surely do wonders in your life. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். He is the God who will never ever lie. அவருடைய வார்த்தை ஏற்ற நேரத்தில் நிறைவேறுகிற வார்த்தை. And his word is able to be fulfilled in the right time. ஆகினாலே அவர் திரும்பவும் தரிசனமாய் அவளோடு பேசினார். Therefore he gave his vision once again to them and spoke unto them again. அப்பொழுது உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டபோது, And then they asked about his name. அவர், இனி என்னுடைய நாமம் என்ன என்று கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம். And he replied, For what you are asking about my name is wonder. 18வது வசனத்தில் படிக்கிறோம், அது அதிசயம். And he told unto them, His name is secret. அவருடைய நாமம் அதிசயம். And his name is wonder. ஆகினால் இன்றைக்கு அவர் அதிசயத்தை செய்கிறவர். Even today he is able to do wonders. உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உனக்கு புத்திர பாக்கியத்தை கட்டளையிடக்கூடியவர். And God is able to make you be conceived. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அது.
This is the promise of the God, the beloved child. நீ வாக்குத்தத்தை உரிமை பாராட்ட வேண்டும். You need to claim the promise of God. உனக்கு பிள்ளை இல்லை, பல நிந்திக்கிறார்கள் என்றுதான் நீ துக்கப்படுகிறாய். And you are grieved because of the reproaches which you face in your life. உனக்கு புத்திர பாக்கியம் வேண்டும். You need to have this kind of birth. உன்னுடைய வீடு இந்த பூமியில் கட்டப்பட வேண்டும். And for you desire that your house should be built upon this earth. இந்த பூமியில் உனக்கு வீடு கட்டப்பட்டால்தான் நித்தியத்தில் கட்டப்படும். Only if your house is built upon this earth, your house will be built upon in the eternity also. ஆகினால் நீ உரிமை பாராட்டத்தான் வேண்டும். Therefore you need to claim this. குடும்பம் ஒரு வீடு. House, a family is a house. ஆகினால் குடும்பம் ஒரு வீடு. Family is a house. புருஷன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்துதான் குடும்பம். Husband, wife and children altogether is the family. ஆகினால் தான் ரூத்தின் புஸ்தகம் நாலாவது அதிகாரத்தில் படிக்கும்போது. That is why when we read in book of Ruth chapter 4. அந்தகி அந்த ஊரார் எல்லாரும் அந்த நகோமியிடத்தில் ரூத்தைப் பற்றி சொல்லும்போது. On that day, all the people of the city spoke unto Naomi about the Ruth like this. அனிமியாவுளை போவாசிடத்தில் சொல்லும்போது அவர்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறார். And to Boaz, they told these words. இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்து ராகேல் லேயாளைப் போல் இருப்பார்களாக. And the Lord make the woman that has come unto thine house like Rachel and like Leah. இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்து. Which to build the house of Israel. அந்தகி சாராள் சொன்னாள். On that day Sarah told like this. ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் என்னுடைய வீடு இதுவரையிலும் கட்டப்படவில்லை. In Genesis chapter 16, she told, "My house has not been built yet." என்னுடைய வீடு இதுவரையிலும் கட்டப்படவில்லை. "My house has not been built yet." ஆகினால் குறுக்குவெளியில் வீட்டை கட்ட பிரயாசப்பட்டாள். Therefore, she wanted to build her house in the crossway. கத்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவுடைய பிரயாசம் விருதா. And if the Lord is not building up the house, the one who is taking effort will be in vain. கத்தர் உனக்காக வீட்டை கட்டுகிறார். The Lord wants to build your house for your sake. ஆகினால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். Therefore, he is giving promise. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். I will bless thy bread and the water. யாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். I will put away the sickness from you. கற்பம் விழுகிறதும் மலடும் தேசத்தில் இருப்பதில்லை. The barrenness will not be found in your land. இது தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். This is the promise which God has given unto his people. நீ அதை உரிமை பாராட்ட வேண்டும். You need to claim this promise. நீ புசிக்கிற ஆகாரத்தை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். The Lord should bless thy bread. நீ குடிக்கிற தண்ணீரை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். Lord should bless the water which you drink. உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். Your life, there shall be wonders. நீ ஒரு குமாரனை, அவர் கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவார். And you shall conceive and you shall bear a son. ஆவிக்குறிய பிரகாரமாக பார்க்கும்போது. When we see this in spiritual way. ஆன்பிள்ளை ஜெயஜீவியத்தை காட்டுகிறது. And the man child speaks about the overcoming life. அனிமியான தேவுன் பிள்ளை, கத்தே உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறவே. And beloved child of God, God is able to give you victory. நீ எத்தனையோ காரியத்தில் தோல்வியடைந்தவனாக இருக்கலாம். In many other aspects, you may have been defeated. கத்தர் உன்னை வாழ்க்கையில் அதிசயத்தை செய்கிறார். The Lord is performing wonders in your life. உன்னை தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவே. God will change your failures into success. ஆகினால் அவர் இன்றைக்கும் உனக்கு அதிசயத்தை செய்கிற தேவன். God is able to perform wonders for your sake. ஆகினால் கத்து உன்மேல் வைத்திருக்கிற நோக்கம் நித்தியமானதாகவே இருக்கிறது. Therefore, the purpose of God, plan of God concerning you is very eternal. நித்திய கானானில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படியாயவர் வாஞ்சிக்கிறார். He desires that you may be taken into the eternal land of Canaan. ஆகினால் அவர் உன்னை நடத்துகிற பாதையே அதிசயமாக இருக்கிறது. Therefore, the ways in which he will lead you will be wonderful. உன்னை நடத்துகிற வழியே அதிசயமாக இருக்கிறது. The very same path in which you are traversed through will be wonderful. எத்தனையோ தேவுன் பிள்ளைகளுக்கு கத்தர் நடத்துகிற பாதையை விளங்கிக்கொள்ள முடியவில்லை. Many children of God are unable to understand, discern their ways. யோவேல் இரண்டாவது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் படிக்கும்போது. When we read in the book of Joel chapter 2 verse 26. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையாவுளே, அதிசயமாய் உங்களை நடத்தி கொண்டு வந்த தேவன். The Lord God that hath dealt wondrously with you, beloved ones. உன் வாயில் எப்பொழுதும் கத்தரை துதிக்கிற துதி இருக்கத்தான் வேண்டும். Let there be praise always in the mouth of you. கத்தர் உன்னை நடத்தி கொண்டு வந்த பாதை இருக்கிறது. The way, the path in which God was leading you. அது அதிசயமான பாதை. That was a wonderful path.
உன்னுடைய மனுஷ அறிவில் அதை விளங்கிக்கொள்ளவே முடியாது. And with the knowledge of man, he cannot discern it. அந்த பாதை அதிசயமான பாதை. And that is a wonderful way. அவர் உன்னை நடத்தின அந்த நடத்துதல் இருக்கிறதே அது அதிசயம். And the leading itself is a wonderful one. என்னை இப்படி முட்டாள்தனமான நடத்துதல் அப்படியெல்லாம் நீ கேள்வி கேட்கவே வேண்டாம். You need not question like this that why this kind of foolish kind type of leading. அது அதிசயம். That is wonderful. ஆண்டவர் உன்னை நடத்தின பாதை வழி அதிசயம். The way, the path in which the Lord was leading you was wonderful. இந்த பாதையில் உன்னை எப்படியெல்லாம் பாதுகாத்தார். And how much he was preserving you in this way. இந்த பாதையில் அவர் எப்படியெல்லாம் உன்னை பாதுகாத்தார். And however he was protecting you all through this way. என்றைக்காயில் நீ அதை சிந்தித்தது உண்டா? And any other day you have meditated over it? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் அதை சிந்தித்தது உண்டா? Have you meditated ever on that? நாம் அதை சிந்திக்கத்தான் வேண்டும். We need to amuse over it. அதை சிந்திக்க சிந்திக்க நம்முடைய வாழ்க்கை அதிசயமாய் மாற்றப்படும். When we keep on meditating over all these things, our life itself will become a wonderful one. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை சிந்திக்க சிந்திக்க வாழ்க்கை அதிசயமாய் காணப்படும். When we keep on meditating over all these things, our life will be totally become wonderful. அன்றைக்கு ஆபகூக் தீர்க்கதரிசி சொல்லும்போது, And prophet Habakkuk says, முற்பிதாக்களை தேவன் நடத்தின பாதைகளை அவன் தியானித்தபோது, When he meditated over the ways of his fathers. அருமையாவே, முற்பிதாக்களை தேவன் நடத்தின பாதைகளை சிந்தித்தபோது, When he meditated on the ways in which his forefathers were led by God. தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது? How the power of God was. தேவன் அவர்களை எப்படியெல்லாம் பாதுகாத்தார். How God protected them in their ways. அதையெல்லாம் அவன் சிந்திக்கும்போது, When he meditated over that. அவனுடைய வாய் அங்கு உதடுகள் தடுமாறுகிறது. And his mouth, his lips are stammering. அவனுடைய குடல் குழம்புகிறது. And his inner belly was changed. அவனுடைய உதடுகள் துடித்தது. And his lips were trembling. அவனுடைய எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். And we read like this that in his bones he got அங்கு ஆபகூக் மூன்றாவது அதிகாரத்தில் படிக்கும்போது 15-16 வசனங்களை நாம் இப்படி வாசிக்கிறோம். Habakkuk chapter 3 verses 15 and 16 we read so. அருமையாவே, எங்களுக்கு எதிரிடுகிறவர்கள், எங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் வரும்போது நான் இளைப்பார்வேன் என்று சொல்லுகிறார். And when people are coming against me, I will be resting, he says. எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளில் நான் இளைப்பார்வேன். And when I face all my enemies against me, I will be resting in my day of affliction. கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நீ நினைத்து கர்த்தரை துதிக்கத்தான் வேண்டும். And you should have to praise God, thinking all the ways in which you were led by him. எப்படியெல்லாம் கர்த்தர் உன்னை பாதுகாத்தார். How and all he protected yourself. திரளான தண்ணீர்கள் குவியலாக சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோடு நடந்து போனி. And thou didst walk through the sea with thine horses through the heap of great waters. முற்பிதாக்களை நடத்தின பாதைகளை சிந்திக்கும்போது, When we meditated over the ways in which forefathers were led through. குடல் குழம்புகிறது. And his belly trembled. உதடு துடிக்கிறது. His lips quivered at the voice. எலும்புகளில் உக்கல் உண்டாகிறது. And rottenness entered into his bones. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God. கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நீ திரும்பி பார்த்தது உண்டா? Have you ever turned back and saw the ways in which you were led through by Jesus? நீ கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கத்தான் வேண்டும். You need to turn back and see the ways in which you were led through by the Lord. அப்படி நீ அதை திரும்பி பார்க்கும்போது தேவத்தை துதிக்காமல் உன்னால் இருக்கவே முடியாது. When you turn back and see all these ways, you cannot keep quiet without praising God. உன்னை நடத்தி வந்த பாதை அதிசயம். And the path in which God was leading through was wonderful. அதிசயமாய் நடத்தி வந்த பாதையை நீ நினைத்து தேவனை துதிப்பாய். And you will praise God seeing the wonderful ways in which you are led through by God. என்ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. My people shall never be ashamed. கர்த்தர் நடத்தி வந்த அதிசயமான பாதையை திரும்பி பார். And turn back and see the wonderful ways in which you were led by God. இருதயம் நன்றியால் நிரம்பட்டும். Let your heart be filled with gratitude. நீ எந்த பாதையில கடந்து போனால் கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். In whichever way you may be taken through, God will not make you to be confounded. தாவீது சவுலுக்கு முன்னால் சொல்லுகிறான், ஒருவன்டே இருதயம் துவள வேண்டாம். Before Saul, David says like this, let not your hearts be troubled. அந்த கோலியாத் நிமித்தம் ஒருவன்டே இருதயம் துவள வேண்டாம். Because of the Goliath, none of your hearts be perplexed. நான் போய் அவனை மேற்கொள்ளுவேன். I will go and overcome him. என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு விசை ஒரு கரடி வந்தது. When I was going before behind my father's sheep, once a lion came. ஒரு விசை ஒரு கரடி
ஒரு விஷயம், ஒரு சிங்கம் வந்தது. Once a bear, once a lion came. அது வந்து மந்தையில் உள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்துக்கொண்டது. It came and took a sheep out of my flock. நான் அதை அதன் வாய்க்கு தப்புவிக்க முடியாது, பிரயாசப்பட்டேன். And I tried to rescue the sheep out of his mouth. இன்மேல் பாய்ந்தது. It came upon me. அதை நான் பிடித்து ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டேன். I caught over it and rent it like a sheep. அந்த கரடியின் கையுக்கும் சிங்கத்தின் கையுக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர். The Lord God who rescued out of the hand of that lion and bear. தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கும் போது கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறார். And he was meditating about the things which God wonderfully led him through while he was behind the father's sheep. அதை நினைத்து பார்த்து அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அவனுடைய விசுவாசம் பலப்பட்டது. When he was keep on meditating over all those things and when he was confessing all these things, he got strength in him. கோலியாத்தை கண்டு கலங்க வேண்டாம். Do not be troubled seeing Goliath. அந்த கரடியின் கையுக்கும் சிங்கத்தின் கையுக்கும் தப்புவித்த கர்த்தர். That Lord who rescued me from the hands of this lion and bear. இந்த பெலிஸ்தனுடைய கையுக்கு என்னை தப்புவிப்பார். He will rescue myself out of this hands of Goliath. கர்த்தர் நடத்தின பாதைகளை திரும்பி பார்ப்பாயானால் நன்றியுள்ள இருதயம் உண்டாகும். When you turn back and look upon the wonderful ways in which God led you through, you will receive a heart of gratitude. உன்னுடைய விசுவாசம் பலன் கொள்ளும். Your faith will become strong. ஆனால் அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நடத்தின பாதைகளை நினைத்து பார்க்கிறதில்லை. But many people of God are not turning back and seeing the ways in which God was leading through. அந்த வாரம் சபையில வந்து நல்ல ஒரு சாட்சி சொன்னார்கள். And they came and gave a good testimony on that week in the Sunday. அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க. And after that they forgot. 106வது சங்கீதத்தில் நாம் படிக்கும்போது, when we read in Psalm 106, எரேமியாவுடைய 12 13 வசனங்களை படிக்கும்போது, in verses 12 and 13 we read, அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரை துதித்து பாடினார்கள். And they believed his word and praised his name. ஆனால் சீக்கிரமாய் அவருடைய கிரியை மறந்து போனார்கள். But they soon forgot his works. நல்ல தேவனை துதித்தோம், எல்லாம் செய்தோம், உண்மைதான். And it is true, we sang praise of the Lord and everything was good. ஒவ்வொரு நாளும் அதை நினைவுகூர வேண்டும். Every day we need to remember that. அதனால்தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் போது, 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினேனே, அந்த வழியை நினைத்து பார். That is why he spoken to the people of Israel like this, I led you through for 40 years in the wilderness, remember over that path. கானானில் கொண்டு போய் சேர்க்கும்படியாய் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினேன். And I have led you through wilderness for 40 years that you may reach Canaan. எதற்காக அந்த பாதை? For what that path? பிழைத்து பெருகி பிரவேசித்து சுதந்திரிக்கும்படியாய். You need to live, you need to be multiplied and you need to inherit the land of Canaan. நீ பிழைக்க வேண்டும். You need to live. தேவனை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள். They that seek him will alive. ஒவ்வொரு நாளும் தேவனை தேட வேண்டும். Each and every day we need to seek him. அவரை தேடினால் தென்படுவார், விட்டுவிட்டால் விட்டுவிடுவார். If you seek him, he will be seen unto you. If you leave him, he will leave you. ஆகினால் பிழைக்க தேவனை தேடத்தான் வேண்டும். Therefore, in order to live, you need to seek him. பெருக வேண்டும். You need to be multiplied. பெருகுவதற்கு நமக்கு ஜெயஜீவி அவசியம். For us to be multiplied, we need overcoming life. ஆகினால் தான் அவர்கள் பெருகாதபடிக்கு ஆண்பிள்ளை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொன்னார். That they may not be multiplied, they may not be increased, the man child must be killed. ஜெயஜீவிக்கு விரோதமாய் ஒரு வல்லமை போராடி கொண்டிருக்கிறது. Against the overcoming life, there will be a power working. ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கும் அதிசயத்தை செய்கிற தேவன். Therefore, beloved child of God, even today God is able to do wonders. இன்றைக்கும் தேவன் அதிசயத்தை செய்கிற தேவன். Even today God is able to do wonders. இயேசு வெகு சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறார். Jesus is going to appear very soon. இயேசு வெகு சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறார். Jesus is going to appear very soon. நம்ம எத்தனை பேர் இயேசுவை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? How many of us are ready to meet him? ஆகினால் இயேசுவை சந்திக்க ஒரு விசேஷித்த அனுபவம் தேவை. In order to meet Jesus, you need to receive a special experience. அபிஷேகத்தை பெற்றது மட்டும் போதாது. It is not enough you received the anointing of the Holy Spirit. அபிஷேகத்தில் பல அனுபவங்கள் இருக்கிறது. There are many experiences within this anointing. ஆகையால் தான் எசேக்கியேல் 47வது அதிகாரத்தை படிக்கும்போது, That is why when we read in the prophetical book of Ezekiel chapter 47, அந்த அபிஷேகமாகிய நதியில் நான்கு அளவுகள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. There are four different measures given in that river of anointing. ஆலயத்தின் வலதுபுறத்தில் இருந்து ஒரு நதி புறப்பட்டு வந்தது. And right from the right side of the house of God, there was a river flowing. அந்த புருஷன் அதில் 1000 முழம் அளந்து என்னை நடக்க பண்ணினார், நடக்க பண்ணினார். That man took 1000 measures, 1000 cubits and make me to walk there. அது கணுக்கால் அளவாக இருந்தது. And that was unto the ankles. அடுத்து 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். And after that he measured 1000 cubits and he brought me through the waters. அப்பொழுது அது முழங்கால் அளவாக இருந்தது. And then the waters were to the knees.
அடுத்து ஆயிரமுளம் அளந்து என்னைக் கடக்கப்பணினான். He measured again 1,000 and brought me through the waters. அது இடுப்பளவாக இருந்தது. Waters were to the loins. அடுத்து ஆயிரமுளம் அளந்து என்னைக் கடக்கப்பணினான். Afterward, he measured 1,000 and he made me to pass through the waters. அது கடக்கக்கூடாத நீச்சாலமாக இருந்தது. It was a river that I could not pass over. அது கடக்கக்கூடாத நீச்சாலமாக இருந்தது. It was a river that I could not pass over waters to swim in. அதிலே நடந்து போக முடியாது. And that, in that you cannot walk. நடந்து போகிறவங்க அந்த நீச்சாலத்தை கடக்க முடியாது. Those that are walking, that they could not pass over that depth of swimming. இங்க நம்ம ஊர்லெல்லாம் நல்ல நிறைய நதிகள் ஓடுது. And we find many rivers in our cities. நதியிலே இறங்கி நீச்சாலத்துக்கு போனவங்களுக்கு தெரியும். And those that have come down to the river and those that have attained the level of the level in which they can swim in. இவைகள் எல்லாம் அபிஷேகத்தில் உள்ள அனுபவங்கள். These are all the experiences in anointing. கணுக்கால் அளவு என்று சொல்லுகிறது ஆவியினால் நடக்கிற அனுபவம். And the unto the ankles being led by the spirit of God. முழங்கால் அளவு என்று சொல்லுகிறது ஆவியில ஜெபிக்கிற அனுபவம். And unto the knees, it is a spirit of prayer. ஆவியில ஜெபிக்க மகாபரிசுத்த விசுவாசத்தில் நம்மை உறுதிப்படுத்த வேண்டும். And having in order to receive an experience of having prayed in the spirit, you need to be built up on the most holy faith. இதை குறித்து யூதா 20ல வாசிக்கிறோம். And about that we read in Jude verse 20. அடுத்து இடுப்பளவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And again we see unto the loins. அருமையாவே இடுப்பளவு என்று சொல்லுகிறது ஆவியில பெலன் கொள்ளுகிற அனுபவம். And unto the loins, beloved ones, it means being strengthened in the spirit. ஏன் அதை பெலத்தின் அனுபவம் என்று சொல்லுகிறோம்? And why we call it as the being strengthened. எரேமியா 30வது அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கும்போது. When we read in Jeremiah chapter 30 and verse 6. ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்க கூடுமோ? And whether a man can brought forth a child. ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்க கூடுமோ? See whether a man doth travail with child. ஆனால் இப்பொழுது ஆண்கள் எல்லாம் பெண்களைப் போல இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு நிற்கிறார்கள். But every man with his hands on his loins. இப்படி நான் பார்த்தது என்ன என்று அங்கு தீர்க்கதரிசி அங்கலாய்க்கிறார். And there the prophet is in a wretched state saying like this, wherefore what will I do? அவன் ஆண்தான். He is a man. ஆனால் பெலன் இல்ல. But without strength. ஆகினால் பெண்களைப் போல இடுப்பில் கையை வைத்துக்கொண்டிருக்கிறார். Therefore, like women, they keep their hands on their sides. ஆகினால் ஆவியிலே பெலன் கொள்ளுகிற அனுபவம். Therefore, being strengthened in the spirit. உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பெலன் கொள்ள வேண்டும். We need to be strengthened in the inner man. புறம்பான மனுஷனைப் பற்றி அல்ல, உள்ளான மனுஷனில் பெலன் உண்டாக வேண்டும். Not considering the outward man, but our inward man should be strengthened. அடுத்து கடக்கக்கூடாத நீச்சாலம். And the next is the depth of the swimming nature in which you cannot pass over. ஆகினால் அது கடக்க முடியாது. It cannot be passed over. ஆனால் அது நீச்சாலம். But it is the waters to swim in. நீந்தினால் தான் கடக்க முடியும். Only by swimming we can pass it over. நடந்து கடக்கவே முடியாது. By walking we cannot pass it. நீச்சாலத்துக்குள் போனவர்களுக்கு தெரியும். Those that have entered into the swimming experience. இந்த நதிகளில் எல்லாம் அந்த நீச்சாலத்துக்கு போனவர்களுக்கு தெரியும். And in all these rivers, those that have reached the depth of the waters to swim in. அப்படியே அவங்க முதல்ல நல்ல ஜாலியா போயிட்டே இருப்பாங்க. And they will be joyfully enjoying that and they will be swimming and through. அந்த ஆழம் வரும்போது. But when that depth comes. இவருடைய சரீரத்தில் உள்ள எடை குறைய ஆரம்பிச்சுவிடும். The weight of their body will start to decrease. சரீரத்தின் எடை குறைந்துவிடும். The weight of their body will start to decrease. இவருடைய கால் தரையில் நிற்காது. And their legs will not be on the land ground. அவருடைய கால் தரையை விட்டு உயர ஆரம்பிக்கும். And their legs will be taken away from the ground. அதுக்கப்புறம் கைகளினால் அந்த தண்ணியை அவர்கள் இழுத்து தள்ளுவார்கள். And with their hands they will push their waters back. கைகளினால் தண்ணீரை இழுத்து தள்ளும்போது முன்னோக்கி போவார்கள். When they pull the waters and push it back, they will be pressing forward. காலை அவர்கள் உதைக்க உதைக்க தண்ணீர் அவர்களை மேலே தூக்கி கொண்டு வரும். And as they pushing their feet, they will be climbed up above the waters. நான் சொல்லுகிறது பொய் அல்ல, நானும் அனுபவித்திருக்கிறேன். இங்க இருக்கிற பலரும் நீச்சாலத்துக்கு போனவர்களுக்கு தெரியும். It is not a lie, it is the one which I have experienced and many of us have experienced it. ஆகினால் அந்த நீச்சாலம் என்று சொல்லும்போது. Therefore, the waters to swim in.
ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கையையும் காலையும் அசைத்து நீச்சல் அடிப்பார்கள். And for a particular distance, they will be swimming by waving their hands and legs. அதுக்கு பிற்பாடு அவர்களுக்கு மூச்சு வாங்கும். And after that, they will be having short of breath. ரொம்ப நீச்சல் அடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு மூச்சு வாங்கும். And after having a greater distance of swimming, they will be short of breath. அருமையான தேவனுடைய பிள்ளை. Beloved child of God. ஆவியின் முதற்பலன்களைப் பெற்ற நாமும் கூட சரீரம் மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வரும் என்று காத்திருந்து நமக்குள் தவிக்கிறோம். We who are the first fruits of the spirit, we are yearning for the redemption of our body. அந்த மூச்சு வாங்குற அனுபவருக்குதிரே அதுதான் தவிப்பு. And that short of breath, that is the yearning nature for the coming of the Lord. நீச்சலத்துக்குள் வராமல் உனக்கு அந்த தவிப்பு வராது. And without attaining this waters to swim in, you cannot attain this experience. அந்த நீச்சலத்துக்குள் வராமல் உனக்கு அந்த தவிப்பு வராது. Without attaining the experience of swimming, you cannot attain this earning nature. அந்த ஆழத்துக்குள் வரும்போது, when you come into that depth, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிசயத்தை காண்பாய். You will see wonders in your life. இதுவரையில் உன்னுடைய கால்கள் உலகத்தோடு ஒட்டிக்கொண்டிருந்தது. And hitherto your things have been stuck unto the materials of this world. உன்னை அறியாமல் உன் கால் இந்த பூமியை விட்டு உயரும். Without your knowledge, your legs will be taken away from the ground. இந்த பூமிக்கும் தரைக்கும் உன்னுடைய காலுக்கும் சம்பந்தம் இருக்காது. There will not be any connection between your feet and the earth. உன்னை அறியாமல் இந்த உலகத்தை விட்டு உனக்கு ஒரு வேறுபடுதல் உண்டாகும். Even without your knowledge, you will be separated from this world. இன்றைக்கு நீ உலகத்தில் உலர்ந்து கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறாய். Today you are entangled in the midst of this world. ஆகினால் வரியை பற்றிய தவிப்பு உனக்குள் இல்லை. Therefore, you are not having the yearning about the coming of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும். Beloved ones, tonight God wants to perform a wonder in your life. உனக்குள் வரியை குறித்த தவிப்பு உண்டாக வேண்டும். That you may have a longing about the coming of the Lord. இயேசு வெகு சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறார். Jesus is going to appear very soon. இன்றைக்கு நாம் வரியை குறித்த தவிப்புள்ளவர்களாய் மாறத்தான் வேண்டும். Today we need to become like people having earning about the coming of the Lord. இயேசுவின் வரியில் நாம் காணப்படத்தான் வேண்டும். We need to be in the coming of the Lord. நம்முடைய கால்கள் இந்த பூமியை விட்டு உயரத்தான் வேண்டும். Our legs should be taken away from the dust of this earth. ஆகினால் நீச்சலத்துக்கு நீ வரத்தான் வேண்டும். Therefore you need to attain the depth of the experience. எத்தனை பேர் இந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிறோம்? How many of you desire this experience? இன்றைக்கும் கர்த்தர் அதிசயத்தை செய்வார். Even today God will make wonders in your life. உலக பற்றுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். God will separate you from the affections of this world. நாம் எல்லாரும் அந்த நீச்சலத்துக்குள் வருவோம். Let us all come into the waters to swim in. எத்தனை பேர் இந்த அபிஷேகமாகிய நதிக்குள் கடந்து வர போகிறீர்கள்? How many of you are going to come in inside this river of anointing? எத்தனை பேர் நீச்சலத்துக்குள் வரும்படியாய் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire to come into the waters to swim in? அந்த நீச்சலத்துக்கு நீ கடந்து வர வர உன்னை அறியாமல் உன்னுடைய கால் உயரும். When you are coming into the waters to swim in, even without your knowledge, your legs will be taken away from the dust of this earth. இதுவரையில் இந்த உலகத்தில் உறுதியாய் நின்று கொண்டிருந்த நீ இந்த உலகத்தை வெறுக்க ஆரம்பிப்பாய். You who are standing firmly hitherto upon this world, you will start to hate the same world. தேவன் உனக்கு ஆயத்தப்படுத்துகிற அந்த நித்திய வீட்டை குறித்து தரிசனம் உண்டாகும். You will have the vision about the eternal house which God is preparing for you. உன்னுடைய கால்கள் தானாகவே உயரும். Legs will be taken up without a knowledge. இதுதான் அதிசயம். This is the wonder. இந்த அதிசயத்தை அனுபவிக்க நீ நீச்சலத்துக்குள் வரத்தான் வேண்டும். In order to enjoy this wonder and miracle, you need to come into the waters to swim in. ஏதோ அந்நிய பாஷையில் பேசிவிட்டு போகிறது அல்ல. And speaking unknown tongues and going away, it is not so. எல்லாரும் நீச்சலத்துக்குள் வரும்படியா தீர்மானிப்போம். Determined to come into the waters to swim in. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கத்தான் வேண்டும். In our life, there should be a wonder tonight. புறப்பட்ட நாளில் நடந்தது போல அதிசயத்தை காணப்படுவேன். பாவம் மன்னிக்கப்பட்டு நல் மனசாட்சி உனக்கு உண்டாக வேண்டும். You need to have a good conscience that your sins are forgiven. உன்னுடைய வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்க பாவத்தின் வல்லமை கீழ்ப்படுத்தப்படத்தான் வேண்டும். All the powers of sin which were working against you in your life should have to be controlled and defeated. வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறத்தான் வேண்டும். The promise of God should be fulfilled in your life. புத்திர பாக்கியம் உனக்கு உண்டாக வேண்டும். You need to bear a son. இந்த பூமியில உனக்கு வீடு கட்டப்பட வேண்டும். In this earth your house should be built up. இந்த பூமியில் குடும்பமாகிய வீடு கட்டப்படத்தான் வேண்டும். Upon this earth your family, the house should be built up. ஆகினால் வாக்குத்தத்தத்தை நீ உரிமை பாராட்டுவாயா. Therefore claim the promise of God. இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். Jesus Christ is living even today. இன்றைக்கு உனக்கு சுகத்தை தருவார்.
tonight he will heal you. அவருடைய வல்லமை உன்னை தொடு. This power will touch you. என்னை நேசித்து எனக்காக தம்மைத் தாமே ஒப்புகொடுத்தார் என்று நீ அறிக்கை செய்யும்போது. If you confess, when you confess saying like this, he loved me and he gave himself for me. உன்னை அவர் நேசித்தது நீ அறிக்கை செய்யும்போது. When you confess that he loved you. அவர் அதிசயத்தைச் செய்வார். He will perform wonder in your life. உனக்கு சுகத்தை தருவ. He will give you healing. உன்னை நடத்தின பாதை. The way in which you are led through. அதை நீ சிந்தித்து ஆண்டவரைத் துதிப்பாயானா. When you meditate on that and if you praise God. உன்னுடைய விசுவாசம் பெலன்கொள்ளும். Your faith will become strong. நீ எந்த பாதையில் வெக்கப்படுவதில்லை. In all of the paths you will not be put to shame. உனக்கு ராகமா எத்தனை கோலியாத் ஜெனம்பெட்டோ. Whatever number of Goliath may risen against you. நீ வெக்கப்பட்டு போவதில்லை. You will never be confounded. அதிசயமான வழியில் நடத்துகிறவர் என்ன சொல்லுகிறார்? The Lord God who leads you in wonderful way, what did he say? என்னும் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. My people shall never be ashamed. அருமையான தேவனுடைய பிள்ளையே. Beloved child of God. அபிஷேகத்தில் நீச்சலத்துக்கு வரும்போது. When you come into the waters to swim in the anointing. இதுவரையில் நீ வெறுக்க முடியாத உலகத்தை நீ அறியாமலே வெறுக்கக்கூடியவனாக இருப்பாய். You will be able to hate and destroy this world which you were unable to hate hitherto. இந்த பூமியை விட்டு உன்னுடைய கால்கள் தானாக உயரும். And right from this earth your legs will automatically be rooted up. இதுதான் அதிசயம். This is the wonder. எத்தனை பேர் இந்த அதிசயத்தை காண வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you wants to see this wonder? கண்களை மூடுவோம். Let us close our eyes. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம். Let us surrender ourselves into the presence of the Lord. அபிஷேகமாக நதியிலே அந்த நீச்சலத்துக்கு கடந்து வருவோம். Come into the river of the anointing, into the waters to swim in. அதில் கடக்க முடியாது. That you cannot pass over. அதில் நடந்து நீ கடக்க முடியாது. That you cannot pass it over by walking. நீ அந்த நீச்சலத்துக்கு வரும்போது. When you come into the waters to swim in. நீ கைகளை அசைப்பாய். You will wave your hands. நீ கால்களை அசைப்பாய். You will wave your legs. கால்களை அசைத்து நீ நடனமாடுவாய். You will wave your legs and you will dance. உன்னுடைய கால்கள் உயரும். Your legs will jump. எத்தனை பேர் அந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிறோம்? How many of you desire that experience? விசுவாசித்து அபிஷேகத்துக்கு இடம் கொடுப்போம். Believe this and surrender yourself to the anointing. எல்லாரும் அந்நிய பாஷை பேசி ஆவியிலே நிரம்புவோம். Let us all speak in unknown tongues and be filled in the anointing of the Holy Spirit. அந்த அனுபவத்தில் திருப்தி அடையாமல் இன்னும் ஆழத்துக்குள் கடந்து வருவோம். Being not satisfied in that experience, come close into the depth. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Lord will do great and mighty things. உன்னுடைய ஜீவிதில் பெரிய மாறுதல் உண்டாகும். There will be a greater transformation in your life. எல்லாரும் நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையில் பேசுவோம். Let us all clap our hands and speak in unknown tongues. ஆவியிலே நிரம்பி ஆழத்துக்குள் கடந்து வருவோம். Be filled in the anointing of the Holy Spirit and come to the depth of the Lord. அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசீர்வாதம் நீ மாத்திரம் தம்மை